குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். காமத்தை எப்படி அடக்குவது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காமத்தை அடக்கவே முடியாது, அடக்கக்கூடாது, மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அதனால் இந்த யோக சாதனம் பண்ணுறவங்களும் சரி, வாசி யோக பயிற்சி மற்ற பயிற்சி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிக உயர்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா சுத்த உஷ்ணமோ அசுத்த உஷ்ணமோ ஏறும்போது, பயிற்சி பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு பீறிக்கிட்டு கிளம்பிட்டு வர்றது இந்த காம உணர்வு மட்டும்தான். ஏன்னா காம உணர்வுன்றது என்ன, எனர்ஜி லெவல் தான். அந்த எனர்ஜி லெவல் அதிகமானா தான் அது ஆற்றலாக மாறும், சித்தி நிலையாக மாறும். அப்போ முதல்ல அவங்க கடக்க வேண்டியது அந்த காம நிலையை தான். அதனால தான் இல்லறம் சேராத துறவரம் நிறைவு பெறாத மகான்கள் சித்தர்கள் சொன்னது காரணம் தான். காமம்ன்ற ஒன்று ஒரு யோக சாதனையில் ஈடுபடுறவங்களுக்கு வருது அப்படின்னா, முதலில் நான் இப்போ முதல்ல மகான்களுக்கு யோகிகளுக்கு இந்த மாதிரியான பீப்புளுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் சராசரி மனித வாழ்க்கைக்கு நம்ம பார்த்துருவோம். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீ இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த ஆசையை முழுசாக அனுபவித்து தீர்த்துருங்க, அனுபவித்து கழிச்சிருங்க. வெகு சிலரால் மட்டும்தான், லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் அப்படிப்பட்ட சில நபர்களால் தான் இந்த கல்யாணமே பண்ணாமல் அந்த நிலையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும். அந்த நிலைக்குனா எப்படி, கல்யாணமே பண்ணாமல் கூட அதை கடந்து போகக்கூடிய பக்குவம் வரும். நம்ம இன்னும் பேசிக்காகவே பல விஷயங்களை தடுமாறிட்டு இருக்கிறோன்றப்போ தயவு கூர்ந்து கல்யாணம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்துருவேன், என்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியும்னு போகாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. ஏன் அப்படின்னா மறுபடியும் அது உங்களுக்கு அந்த ஆசைகள் அந்த அளவுக்கு இருக்குன்ற பட்சத்தில் அது முக்தி நிலையை தராது, மோட்ச நிலையை தராது, மறுபடியும் பிறப்பை எடுக்க தான் செய்வீங்க. அதனால முடிந்த அளவிற்கு அந்த காமத்தை அனுபவித்து கழிப்பது எப்படி அப்படின்ற அந்த பக்குவத்தை உணர்ந்துருங்க. பாயிண்ட் நம்பர் ஒன், இது நம்ம ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு. சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பவர்கள் காமத்தை எப்படி அடக்கிறதுன்றதே தெரியல, இதுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால தான் நம்ம வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற கான்செப்டை அன்றைக்கே கொண்டு வந்தாங்க. ஒரு உடலுக்கு இன்னொரு உடல் தேவை ஏற்படுகிறது, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவையும் ஏற்படுகிறது என்றதுனால தான் இவனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா மாபெரும் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம உணர்வு வந்தப்போ போய் தண்ணிக்குள்ளே உட்காந்துப்பாங்களா, அவங்க சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தண்ணிக்குள்ளே போய் நாள் கணக்காக மணிக்கணக்காக உட்காந்துப்பாங்க, அவங்க பாட்டுக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த ஹீட்டை எப்படி தணிக்கிறதுன்றதெல்லாம் தெரியாமல் அவங்களுக்கே அப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்தப்போ நம்மளாம் ஏமாத்துறோம், ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த சூட்டை தணிக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான பார்ட்னரை ரெடி பண்ணிக்கங்க. அந்த பார்ட்னரோட ஒன்று சேர்ந்து அந்த காம இச்சையை போக்கிக் கொள்வதில் தவறில்லை. ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு அமையல, நான் தனியாக தான் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, மனசு கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், வேற வழியே கிடையாது. எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கே நல்ல உயர்ந்த நிலை சித்தி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமும் காம உணர்வு ஒரு நாள் பீரியட் கிளம்பிட்டு வந்தது. அப்போ என்னாச்சுன்னா போய் என்னையோ நமக்கு காம உணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் அப்படியே அடுப்பில் அந்த நெருப்பில் போய் அப்படியே உட்காந்துட்டாராம். காளிக்கு ஆட்சி கொடுத்து, ஏப்பா இது ஒரு சாதாரண விஷயம், எப்படி உனக்கு தும்மல் இருமல் சுகம் துக்கம் அழுகை வருதோ அந்த மாதிரி காமம் என்பதும் ஒரு உணர்வு தான், அதை கடந்து அலட்சியப்படுத்தி சென்று இதுக்கு நீ உயிர் கொடுக்காதங்கிறாங்க. காளி கொடுத்த உபதேசம் இது. அதுபோல தான் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான உயர்ந்த அந்த ஒரு எண்ணம் ஒரு இது அனுபவிச்சே தீரணுன்ற எண்ணெல்லாம் வருதுன்னு வைங்க, அது ஆஹா சூப்பராக இருக்கேன்னு அனுபவிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க, மன அளவில் அனுபவிச்சிங்கனாலும் மாட்டிப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ நேராக ஃபிசிக்கலோடு போய் தொடர்பு கொள்வதற்கு பேர் தான் உடல் உறவுன்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் உடல் உறவு கிடையாது. மனதளவில் ஒன்றா சேர்ந்துருச்சுனாவே அதுவும் உடல் உறவு தான், அதுலேயும் ஆற்றல் அதிகமாக வீணாகும். அப்போ என்னென்னா இது ஒரு சாதாரண உணர்வு, எனக்கு எப்படி இருமல் தும்மல் துக்கம் வருதோ அந்த மாதிரி இதுவும் ஒரு சாதாரண உணர்வு, இது ஒரு இது ஒன்றுமே இல்லாத ஒரு சப்ப மேட்ரு, இது என்னால் கடந்து போயிட முடியும், இதை எனக்கு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்ற அந்த தன்மைக்கு நீங்கள் போயிட்டீங்கனாவே உங்களுடைய வளர்ச்சி இதை ஈஸியாக கடந்து செல்ல முடியும். மனசு கூட பேச்சுவார்த்தை என்பது நடத்தணும். ஒரு சில பேர் ஒரு பொண்ணு ஒரு பையனை தாண்டிலாம் ஏகப்பட்ட பேரோட உறவு கொண்டு இருப்பீங்க, அவங்களுடைய கதையெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா போக 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 ஆசை அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர ஆசை நிலை பெறவே பெறாது, முடிவுக்கு வரவே வராது. நீங்களே உங்கள் மனதை பக்குவப்படுத்துவது எப்படி, மனதை கையாள்ற விதையை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஒரு பார்ட்னரை விட்டுட்டு ஏகப்பட்ட பார்ட்னருக்கு போகக்கூடிய பீப்புளுக்கு ஆசை அடங்காது, ஆசை அதிகம்தான் ஆகிட்டு போகும், இது மாபெரும் உண்மை. அதிக பேரை போய் நம்ம அனுபவிச்சுட்டு
ஆசை எல்லாம் தீந்துடும் நினைக்கிறீங்களா? எத்தனையோ வயசானவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. வயசு ஆக 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 ஆசை அதிகமாகி முத்தி போய் பைத்தியம் முடிச்சு சுத்தினவங்கள தான் பார்த்துருப்பீங்களே தவிர, அது முடிநிலைக்கு வரவே வராது. பக்குவம் பெற்ற மனிதர்கள் மட்டும்தான் அதை கட்டுப்படுத்தி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அது வரைக்கும் அடக்க அடக்க பீறி கொண்டு தான் இடம். அடக்கணும்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுக்கணும்னு நினைங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைங்க. மனசு கூடயும் காமத்து கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்கன்னா, செக்ஸ் என்பது மைண்டு சார்ந்த விஷயம்தான். அப்போ மைண்டு கூட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது, அதை எப்படி வந்து கையாளுறதுன்ற வித்தையை கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த காமத்தை கடந்து செல்வது என்பது மிகவும் சுலபமாகிவிடும். அது வரைக்கும் அதை கடக்கிறது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதிகமான பீப்புள் கூட போறீங்கன்னா அதிகமான ஆசை தான் வரும். அது முடிவு என்பது பெறவே பெறாது, மைண்டில் வச்சுக்கோங்க.